ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தமிழ் ரே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சமையல் அறையின் குறிப்புகள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். வாழைப்பழத்தின் காம்பு பகுதியை பிளாஸ்டிக்கால் சுற்றி வைத்தால் 4 நாட்கள் வரை கருக்காமல் அப்படியே இருக்கும். கருவேப்பிலையை காயாமல் இருப்பதற்கு ஒரு அலுமினிய பாத்திரத்தில் போட்டு மூடி வைத்தால் காயாமல் இருக்கும். இட்லி மாவு புளிக்காமல் இருப்பதற்கு வெற்றிலையை காம்பு கிள்ளாமல் பாத்திரத்தில் குப்பர இருப்பது போல போடவும். 2 நாட்கள் கெடாமலும் புளிக்காமலும் இருக்கும். தோசை கல்லில் தோசை சுடும்போது தோசை மாவில் சிறிது சர்க்கரையை போட்டு தோசை சுட்டால் முறுமுறுப்பாக வரும். கருவேப்பிலை காய்ந்து தூக்கி எரிந்து விடாமல் இட்லி பானையின் அருகில் தண்ணீரில் கருவேப்பிலையை போட்டு இட்லி சுட்டால் வாசனையாக இருக்கும். வறுத்த வெந்தயத்தை சாம்பாரில் போட்டால் சாம்பார் சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். கிழங்குகள் சீக்கிரம் வேக வைப்பதற்கு 10 நிமிடம் முன்பு உப்பு கலந்த நீரில் ஊற வைத்து வேக வைத்தால் சீக்கிரம் வெந்துவிடும். வெயில் காலத்தில் பெருங்காயம் கட்டியாகிவிடும். அப்படி ஆகாமல் இருக்க பச்சை மிளகாயை காம்பெடுக்காமல் பெருங்காய டப்பாவில் போட்டால் பஞ்சு போல் மிருதுவாக இருக்கும். சப்பாத்திக்கு மாவு பிசைவதற்கு முன்னால் கையில் சிறிதளவு உப்பை தடவிக்கொண்டால் கையில் சப்பாத்தி மாவு முட்டாது. பச்சை மிளகாயை காம்புடன் வைக்காமல் காம்பை எடுத்துவிட்டு நிழலான இடத்தில் வைத்தால் நீண்ட நாட்கள் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.